மயிலாடுதுறை மாவட்டம் பருத்திக்குடி கிராமத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் நேரடி நெல் விதைப்பு பணி தொடங்கியது நேரடி நெல் விதைப்பு தொடர்பாக விவசாயிகளுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் பிரச்சினை இருந்து வருவதால் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்து கோட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார் குத்தாலம் அருகே உள்ள பருத்திக்குடி கிராமத்தில் விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பு செய்தால் வேலைவாய்ப்பின்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மேலும் மயிலாடுதுறை டிஎஸ்பி வசந்தராஜை ஒரு சிலர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட முப்பத்தி ஒன்பது பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் இதனை கண்டித்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் பருத்திக்குடி கிராமத்தில் மூன்று விவசாயிகள் பதிமூன்று ஏக்கர் நிலத்தில் இன்று நேரடி நெல் விதைப்பை தொடங்கியுள்ளனர் போலீஸ் பாதுகாப்புடன் மூன்று விவசாயிகளும் பதினெட்டு ஏக்கர் நிலத்தில் நேரடி நெல் விதைப்பு பணியில் ஈடுபட்டனர் ஏடிஎஸ்பி தங்கவேலு தலைமையில் மூன்று டிஎஸ்பிகள் உட்பட நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் முன்னெச்சரிக்கையாக மேலப்பொருத்திக்குடி காலனி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்து மயிலாடுதுறை கோட்டாட்சியர் யுரேகா உத்தரவிட்டுள்ளார்